பல நூற்றுக்கணக்கான அன்பர்கள் தொண்டு செய்ததால்தான் ஓங்காரக்குடில் புண்ணிய பூமியாக ஆனது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. 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 ஓம் அகத்தீசாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் நலவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தேவப்பை படித்தார்கள். அன்பர் நடராஜன் அவர்கள் மாணிக்க வாசன் அவர்களையே கீர்த்தி தேவகளை பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவர் வயிற்றிய திருக்கோளை படித்தார்கள். இந்த பூமி புண்ணிய பூமி என்று அன்பர் மாதவன் சொன்னார். இது எனது முயற்சி அல்ல, பல அன்பர்கள் சேர்ந்துதான் இந்த பூமியை புண்ணிய பூமி ஆக்கியிருக்கிறார்கள். எனக்கு இருப்பது இரு கரங்களே. பல நூற்றுக்கணக்கான கரங்கள் தொண்டு செய்ததனால்தான் இந்த பூமி புண்ணிய பூமியானது. யாரும் தனிநபர் எதுவும் செய்ய முடியாது. கடவுள் செய்யலாம், கடவுளும் மற்றவனுக்கு அருள் தந்தாதான் செய்ய முடியும், இல்லையென்றால் செய்ய முடியாது. கடவுள் செய்யும் எதையும் செய்ய முடியும். அவர் ஆட்சி பெற்று தான் இந்த காரியங்கள் நடந்து வருகிறது. இப்படி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும், துறையூரில் இப்படி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று ஆசான் ஞான பண்டிதன் நினைத்ததனால்தான் இந்த காரியம் நடந்து வருகிறது. இந்த சங்கத்தின் கொள்கையே திருவடி பற்றுவது தான். அந்த திருவடியும் யார் திருவடியாக இருக்க வேண்டும் என்று எனக்கு முன் ஜென்மத்தில் எனக்கு ஆசா ஞானிகள் உபதேசம் செய்ததனால்தான் ஞானிகள் திருவடியை யாரொருவன் தன்னை வென்றானோ, யாரொருவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, யாரெல்லாம் எதை கேட்டாலும் தருவானோ, யாரெல்லாம் புண்ணியவானோ அவன் திருவடியை பற்றி பூஜை செய்ய வேண்டும் என்று ஞானிகள் எனக்கு உணர்த்தினார்கள். நான் பூஜை செய்தேன். அகத்தீசன், நந்தீசன், திருமலை தேவன் போன்ற ஞானிகளை பூஜை செய்தேன். புண்ணியவானை பூஜை செய்தால்தான் புண்ணியம் செய்ய முடிந்தது. நானும் சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தால் இந்த காரியம் செய்திருக்க முடியாது. புண்ணியவான்கள் ஞானிகளாக தவிர புண்ணியம், புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது, பூஜை செய்யாமல் ஞானியாக முடியாது. புண்ணியம் செய்ய செய்யத்தான் சிறப்பறிவு வரும். புண்ணியவான்களுக்கு நோய் இருக்காது, செல்வம் பெருகும், வறுமை இருக்காது, மன சாந்தம் இருக்கும். புண்ணியவானுக்கு வறுமை இருக்காது, நோய் இருக்காது, மன சாந்தம் இருக்கும், நோய் இல்லவர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.